ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபிலிப்பைன்ஸ் மக்காட்டிக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியன் ஈவெண்ட் நடக்கும். அதில் வந்து இந்தியன் ஷாப்ஸு, அங்கே இந்தியன் ட்ரெடிஷ்னல் வேறு அதெல்லாம் போடுவாங்க. இங்கே வந்துட்டு மெட்ராஸ் கிச்சன் மணிலா, அங்கே வந்துட்டு மெட்ராஸ் கிச்சன் மணிலா ஒரு சின்ன இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். அங்கே வந்துட்டு தோசை ஷாப் வச்சுருந்தாங்க. இங்கே மசால் தோசை, முட்டை தோசை, அப்புறம் பணியாரம், நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், டிஃபன் ஐட்டம் எல்லாம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவங்க அங்கே போய் சாப்பிட்டதை நான் வ்ளாக் எடுக்கலை. அவங்க சரி அவங்க ஊற்றுனா அவங்க கடையை ஒரு சின்னதாக ஒரு செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்களா, சரி அந்த கடையை வ்ளாக் எடுக்கலான்னு நான் ஃபுல்லாக வ்ளாக் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அவங்க வந்துட்டு எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் தோசை ஊற்றுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து படிக்கிறோம், ஒரு ஃபாரினில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கும் போது தோசையோட ரேட்லாம் வந்துட்டு 150 பைசா 180 பைசான்னு இதாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச தோசை, இட்லி, மசால் தோசை, பொடி தோசை அப்படின்னு அவங்க நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க தோசையிலே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கும் போது அவங்க நல்லா நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி ஊற்றோம் இந்த மாதிரி ஒரு தோசை சைஸு. இந்த ஊரில் வந்துட்டு ரேட் வந்து இப்போ நார்மல் தான். ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போது நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கடையை பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் அந்த கடையோட மெனு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா ஊற்றிட்டு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.